வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் பாடுற பல்லவியை தான் இப்போவும் பாடுறேன். நேற்று நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதுனால என்னோடய கதைகள் பிடிச்சனால 552 பேர் இருந்தவங்க டக்குன்னு ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் என் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோடய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதைகளை கேட்குறவங்களுக்கு நான் மேலே மேலே இந்த மாதிரி நல்ல நாவல்ஸ் தேடி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு தேடி பிடிச்சி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆத்ம திருப்திக்காக மட்டும் இல்லை, கொஞ்சம் இதில் ரெவன்யூ வரும்னு நம்பி தான் நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஒரு தரமான வீடியோவோ இல்லை ஆடியோ கதைகளையோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களுக்கே தெரியும், எந்த ஆப்பில் போனாலும் அது வந்து பைசா கட்டி தான். ஸ்பாட்டிஃபை பற்றிலாம் தெரியாது, ஸ்பாட்டிஃபை ஆங்கர் பற்றிலாம் எனக்கு அவ்வளோ ஐடியாஸ் இல்லை. பட் பைசா கட்டி தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு தரமான நாவல்ஸ் எங்களால் போட முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆடியோ கதைகள் பதிவிடுற எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் இதை பேசுகிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க கதைக்குள் போகலாம். பூங்கா. கிபி 1761 மே மாதத்தில் ஒரு நாள், மேற்கு தொடர்ச்சி மலை கூட்டத்தின் நீண்ட நெடிய வரிசையில் குற்றாலத்துக்கு முன்பாக ஒரு 20-30 மைல் தொலைவில் இருக்கிறது நெற்கட்டும் செவல். கொக்கும் நாரையும் குறுக்கும் நெடுக்கும் பறந்தபடி இருக்கும் சாலையோரத்து புளிய மரங்களில் செம்போத்துகள் கிளிக்கூட்டத்தை அமரவிடாதபடி மிரட்டி கொண்டிருக்கும். மிக மெல்லிய பாலித்தீன் தாளை ஆகாசம் அளவு விரித்த மாதிரி குற்றால சாரலால் உருவான பனி துகள்கள் ஊர் முழுக்க மேவி கிடக்கும். அங்கங்கே கப்பிச்சாலை மேல் எருமை பூட்டிய வேப்பங்கட்டை வண்டிகளும் ரேக்லாக்களும் வாசுதேவ நல்லூருக்கும் பனையூருக்கும் தென்காசிக்கும் வந்து போய்க் கொண்டிருக்கும். செங்கானின் கொள்ளை பட்டறையிலும் இரவு பகல் என்கிற பேதமின்றி உகுது நெருப்பு எரிய குதிரைக்கும் மாட்டுக்குமான லாடங்களை செங்கான் தட்டிய வண்ணம் இருப்பான். கலரின் வடக்கு பாகத்தில் இருக்கிறது சிவன் குளம். அதில் கல்லால் அடித்த படித்துறை பாகத்தில் ஊர் குளித்தபடி இருக்கும். எதிர்பாகத்தில் விடலை கூட்டம் குறவை மீனுக்காக தூண்டில் போட்டபடி அமர்ந்திருப்பார்கள். பஜாரில் நெல் கொள்முதல் பாக கடைகளும் குதிரை வியாபாரமும் சூடு பறக்கும். பஜார் மையத்தில் இருக்கிறது தேவர் சாவடி. இதனுள் கல்லுப்பானையிலிருந்து உஷ்ணமான மிளகு தண்ணீர் வரை சகலமும் கிடைக்கும். நெற்கட்டும் செவலின் ராஜதானிகளில் இருந்து அண்டை அயல் வரை அவ்வளவு பேரும் சாவடிக்குள் வந்து கல்லையும் மிளகு தண்ணீரையும் போட்டி போட்டு கொண்டு குடிப்பார்கள். அதில் அருகாமை ராயப்பன்பேட்டை சிலம்பாட்ட கூட்டம் விதிவிலக்காக இஞ்சியையும் மல்லியையும் தட்டி போட்டு பனை வெள்ளம் கலந்து குடிப்பார்கள். குடித்துவிட்டு சாவடி மையத்தில் உட்ட வெட்ட வெளியில் கழியெடுத்து சுழற்றி அடித்து அஸ்லூர்காரர்களை வம்பு கிழிப்பார்கள். நெல்லை பட்டினத்தவர்கள் என்றால் வம்பு கூடுதலாகவே இருக்கும். நடுவில் பாளையத்து படைவீரர்கள் 1000 காரணங்களுக்காக அந்த பக்கமாய் குதிரை மேல் வருவார்கள். அப்படி வருகையில் எல்லாம் நின்று போகும். படைவீரர்கள் எல்லோருக்குமே சாணை பிடித்த மாதிரி கூர்மையான கண்ணும் மலை கம்பளி பூச்சி கணக்காய் மீசையும் கொண்டிருப்பார்கள். நெற்றியில் குங்குமமும் விபூதியும் மையமாக நிச்சயம் இருக்கும். தலைப்பாகை மஞ்சள் துணியால் ஆனது. அதில் நெற்கட்டும் செவல் பாளையத்து அடையாளமான இரட்டை வால் சின்ன இலச்சின்னை. மணிக்கட்டில் கருப்பு எருமையின் பிருஷ்டபாகத்து தோல் கச்சு. காலில் நாவல் மரத்து கட்டையால் ஊடகமாய் ஆன தோல் செருப்பு. இடுப்பில் வீர வரை கச்சம் என்னும் முழங்கால் மீறாத கச்சக்கட்டு. அதை அவிழாதபடி அடக்கி கட்டியிருக்கும் தோல் வண்ண பிணைப்பூட்டு பெல்ட். வீரர் லட்சணம் இப்படி என்றால் ஊரின் பெண்டிர் லட்சணம் கண்ணை பறிக்கும். மறவர் பெண்டிர்கள் அகண்ட கரை சீலைகளைத்தான் கட்டுவார்கள். இதற்காக திரிபுவனத்து நெசவு சாவடியிலிருந்து ஏராளமாய் புடவைகள் செவலுக்கு அங்காடி விற்பனைக்காக வந்திறங்கும். அவைகளை அல்லுக்கொசுவம் பாணியில் உடுத்தி மார்பு பாகத்தில் சிலர் ரவிக்கை தரித்திருக்க சிலர் தரித்திராதபடியும் இருப்பார்கள். சமண மார்பையே எங்கும் பார்க்க முடியாது. விளாம்பழுத்து முட்டாட்டம் முன்பாகம் குழுங்க நடப்பார்கள். பெண்கள் தங்களை நோட்டமிடும் வாலிப கண்களை நோண்டி விடுவது போல பார்ப்பதும் உண்டு. சிலரோ அதை ரசித்தபடி நடப்பார்கள். ஆனால் எங்கும் வரம்பு மீறல்கள் கிடையாது. மீறினால் என்ன நடக்கும் என்று ஊருக்கே தெரியும். நெற்கட்டும் செவல் அரண்மனையின் நைருக பாகத்தில் தண்டனை மண்டபம் என்றே ஒன்று உண்டு. அங்கே விரும்பாடு என்னும் தச்சனும் கொசப்பாண்டி என்னும் கொல்லனும் வல்லமுனி என்னும் சக்கிலியனும் கண்டத்தேவன் என்னும் தலைவாங்கியும் இருப்பார்கள். இவர்களில் யாராவது ஒருவர் வரம்பு மீறிய மனிதனின் 5 விரல்களையோ இல்லை மணிக்கட்டு வரையிலோ வெட்டி எடுத்து அதை தாமிரத்தட்டில் வைத்து காட்சிக்கும் வைத்து விடுவார்கள். ஆக கூடி கலகலப்பும் அதில் கட்டுப்பாடும் மிகுந்ததுதான் நெற்கட்டும் செவல் பாளையம். சதர் குதிரை குளம்படியும் மத்தள சப்தமும் கழி சுழலும் ஓசையும் மிக்க பாளையம்.
இன்று அமைதி கோட்டமாக கிடக்கிறது. ஊரில் எங்கும் ஜன நடமாட்டம் இல்லை. பாளைய வீரர்கள் மட்டும் குறுக்கும் நெடுக்கும் நடைபோட்டபடி உள்ளனர். சாவடிக்குள் இரண்டு பெரியவர்கள் அமைதியாக தங்களுக்குள் பேசியபடியுள்ளனர். நவாபின் படை எதுவரை வந்திருக்கிறது என்று தெரியுமா? நெல்லையை பிடித்து விட்டதாம். ஜெகவீர பாண்டிய நாயக்கர் மண்டியிட்டு விட்டாராம். நமது பாளையத்தார் என்ன செய்வதாக இருக்கிறாராம்? பணிந்து போவது என்பதுதான் அவரது அகராதியிலேயே இல்லாத ஒன்றாயிற்றே. அநேகமாக இப்பொழுது அரசவை மண்டபத்தில் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும். நிச்சயம் வீட்டுக்கு ஒருவர் இம்முறை படையில் சேர சொல்லி உத்தரவு வரும். பார்த்து கொண்டே இரு. சாவடி பெரியவர்களின் பேச்சு உண்மைதான். அதோ நெற்கட்டும் செவல் அரண்மனை வாசுதேவன் நல்லூரை பார்த்தது போல இருக்கிறது. சுட்ட சுண்ணாம்பு, மலைப்பாறை, விளாம்பழ விழுது, ஆயிரக்கணக்கான வாத்துகளின் முட்டைக்கரு, ஆற்று மணல், நெல்லிச்சாறு என்று கலந்து கட்டப்பட்ட கோட்டை. 1755 யுத்தத்தின் போது மாயூப் கானின் பீரங்கிகள் 12 குண்டுகளால் தாக்கியும் தகராத கோட்டையாயிற்றே. அந்த கோட்டையின் மைய பாகம் சூரிய கதிர்களால் விழுந்து உருவி தோதாக பிரம்ம மண்டபத்தோடும் சுற்று திறப்போடும் இருந்தது. அந்த பிரம்ம மண்டபத்தில்தான் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மாவீரர் புலித்தேவர் புலித்தோல் ஆசனத்தில் ஒரு வீர யோகி போல அமர்ந்திருக்க, அவருக்கு அருகில் பஞ்சாங்கமும் கையுமாக கைலாச குருக்களும் தளபதி தங்கமாணிக்கமும் நின்றபடி இருந்தனர். இடப்பக்கமாக கஜானா காப்பாளர் குமரப்பிள்ளையும் வேல்மணி தேவரும் அமர்ந்திருக்க, மூச்சிறைப்பட ஓடி வந்து நின்றால் கடிகை புறத்தான். என்னடா அரசே, பகைவர் கூட்டம் நெல்லையை கடந்துட்டது. மொத்தமா எத்தனை பேரு? 20,000. இதில் 40 பீரங்கிகளும் 4,000 தோட்டா தாக்கிகளும் வேறு அடக்கம். குதிரைப்படை வருகிறதா? ஆமாம், வாளோடும் வேலோடும் வில்லம்பு பொறியோடும் 300 மேல் வருகின்றனர். ராஜ புணத்தவர்கள், வில்லாடுவதில் வல்லவர்களாமே, அவர்களும் அதில் அடக்கம். ஔரங்கன் வடபாகத்தில் நம்மவர் ஒருவரை கூட விடவில்லை போலும். பேடிகள், அவர்களும் இவன் எரிய போகும் அற்பக்காசுக்காக படையில் சேர்ந்ததுதான் சகிக்க முடியாத செயல். அவர்கள் பற்றி இப்பொழுது என்ன பேச்சு? எதிர்கொள்ளும் வழி பற்றி பேசுங்கள். முரசு போடுங்கள். வீட்டுக்கு ஒருவர் கட்டாயம் வந்தாக வேண்டும். வெள்ளையனும் அதில் மொகாலையனும் கடந்த முறை ஓடியதை விட அதிக தூரம் இந்த முறை ஓட வேண்டும். நமது இளைஞர் படை அதை சாதித்தே தீர வேண்டும். அவர்களது சந்திப்புக்கு தகுந்த சன்மானம் நிச்சயம் உண்டு. நிலமாக, பணமாக, பொன்னாக, பொருளாக, பட்டயமாக வசதிக்கேற்ப பாளையக்காரர் வழங்குவார் என்று முரசறைந்து சொல்லுங்கள். கஜானாவை சுற்றி காவல் பலமாக இருக்கட்டும். புலித்தேவர் வாசித்ததை ஒப்பிக்கிற மாதிரி பேசி நிறுத்தினார். குமரப்பிள்ளையும் வேல்மணி தேவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அர்த்தம் மிகுந்த பார்வைக்கு புலித்தேவர் அதை தன் கூர்ந்த விழிகளால் கண்டு வினவுகிறார். என்ன பிள்ளை, எதற்கிந்த பார்வை? பார்வை, பார்வை! வேல்மணி தேவா, நீயாவது சொல். சொல்கிறேன் பாளையத்தரசே, கஜானாவுக்கு காவல் பலமாயிருக்கட்டும் என்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், அதற்கென்ன? எத்தனை தான் காவல் போட்டாலும் கஜானா மண்டபம் ஒன்றும் நமது அரண்மனை போல உருக்கும் கோட்டை அல்ல. அது சுண்ணபாகத்து கோட்டைதான். அதற்கென்ன, இந்த முறை எதிரியின் குறி நமது அரண்மனை மீது இல்லை, கஜானா உள்ள அந்த சுண்ணபாகத்து கோட்டை மேல்தான். அப்படியானால் காவலை பலப்படுத்தி கொள்ளலாமே. அதைவிட விவேகமாக வேறு வழி பார்க்க வேண்டும். வேறு வழியா? ஆமாம், தாங்கள் எங்கள் விருப்பத்திற்கு சம்மதித்தால் நாங்கள் கஜானாவை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுகிறோம். என்ன அது? அவர்கள் இருவரும் புலித்தேவர் காதுகளில் எதையோ கிசுகிசுக்க தேவர் முகத்தில் வியப்பும் திகைப்பும் பெருகியது. வாசுதேவ நல்லூர் பஸ் ஸ்டாண்ட். மூட்டை முடிச்சுகளுடன் அருள்மணியை இறக்கிவிட்டு போகிறது தென்காசி போகும் பஸ் ஒன்று. கொஞ்சம் கருப்பு நிறம், ஆனால் நல்ல உயரம். MABL என்று முடிந்த எல்லை படித்திருக்கிறான். நாத்திக சிந்தனை மிகுந்தவன். வரும் நவம்பரில் 29 கடக்கப் போகிறவன். இப்பொழுதும் நெற்கட்டும் செவல் நோக்கி வாசுதேவ நல்லூரை கடக்கிறான். ஒரு ஜோல்னாப்பை, ஒரு ஹோல்டான் பேக், ஒரு சூட்கேஸ் என்கிற சுமைகள் அவன் மேல். வாசுதேவ நல்லூர் நிறைய மாறிவிட்டிருக்கிறது. முன்பெல்லாம் கோவில் உள்ள ஊர், தேரோடும் வீதி உள்ள ஊர் என்று மிக மதிக்கப்பட்ட ஊர். இப்பொழுது அப்படி மதிக்கப்பட்டாலும் நகர பாதிப்புகள் நிறைய. எல்லா வீட்டின் கூரை முதுகிலும் ஆண்டனா கம்பம், கம்பம் மேல் காக்கை என்று தெரிகின்றன. சாலை ஓரமாக நரக்கல்களை நிறைய பார்க்க முடிகிறது. இன்டர்நெட் யுகத்தை நோக்கி ஒரு புறம் மனித கூட்டம் நகர்ந்து விட்டது. மறுபுறத்திலோ இன்னும் சாலை ஓரத்தில் இப்படி அசிங்கங்கள் வீசும் காற்றிலும் அத்தனை குளுமை இல்லை. நகர சந்தடி, வாகன பெருக்கம், பெட்ரோல் புகை என்று தென்மேற்கு தொடர்பு மலை சரகமே மாசுபட்டு கிடக்கிறது. குற்றாலமும் பழைய மாதிரி இல்லை. முன்பெல்லாம் சீராக அருவி பெருக்கு இருக்கும். வெயில் காலத்தில் கூட தேன் அருவியும் புலி அருவியும் ஏமாற்றாது. இன்று சீசனில் கூட ஏமாற்றுகிறது. அந்த திரிக்கூட மலை முழுக்க நிறைய சித்த சந்நியாசிகள். வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்ட ஏகாந்திகள் திரிந்தபடி இருப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பதிலாக குரங்குகள் தான் பெருத்துவிட்டன. காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் இயற்கையை, அதன் பசுமையை, அதன் உற்சாகத்தை உறிஞ்சி குடித்துவிட்டது. நினைக்க நினைக்க கசப்பாயிருக்கிறது. இருந்தாலும் அருள்மணியால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை.
பொதுவில் நாத்திகர்களுக்கு மனோதைரியம் அதிகம் இருக்கும். சமூக பிரஜை, மனிதாபிமானம் இதெல்லாமும் கூட அதிகம் இருக்கும். அருள்மணியும் விதிவிலக்கில்லை. ஊரை பார்த்து பலமாக கவலை கொண்டபடி நடக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்பு வந்திருந்தான், திரும்ப இப்போதுதான் வருகிறான். சொந்த ஊர், பிறந்து வளர்ந்து ஓடியாடி திரிந்த ஊர். சைக்கிள்களிலேயே குற்றாலம் போய் கொட்டம் அடித்து திரும்பிய நாட்கள் உண்டு. தலையணை என்று மலைச்சார்லில் குற்றாலம் போல இன்னொரு அருவி உண்டு. இதில் விழும் தண்ணீர் பொங்கி எழுவதை பார்க்க தலையணை போல இருக்கும். அந்த அருவியிலும் மூழ்கி குடித்து சாகசம் செய்த நாட்கள் உண்டு. இந்த மாதிரி அருவிகளின் தண்ணீரால் தான் வாசுதேவ நல்லூர் நெல்லும் கரும்புமாக கிடந்தது. தோகை தோகையாய் கரும்பை பார்க்க ஆசை ஆசையாக இருக்கும். நல்ல பாம்புகள் சாதாரணமாக வரப்புகளில் நெளிந்து கொண்டிருக்கும். கரும்பு வயலில் பாம்பு கிடந்தால் கரும்பு நல்ல ஊட்டம் கண்டிருக்கிறது என்பது அனுபவப்பட்ட விவசாயிகள் அபிப்பிராயம். இதனால் பார்த்து போக சொல்வார்கள். காலுக்கு கம்பளி சுற்றி கொண்டு காட்டில் அறுவடைக்கு இறங்குவார்கள். இப்பொழுது அந்த வயலெல்லாம் வெடித்து களையெழுந்து கிடக்கிறது. பார்க்க வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. அருள்மணியின் வயிற்றெரிச்சலை முடிவுக்கு கொண்டு வருகிற மாதிரி அவன் வீடும் வந்து விடுகிறது. நெற்காட்டும் சேவலுக்கு போகும் மண் சாலையை எட்டி கிழக்கு பார்த்து அமைந்த வீடு. புலித்தேவன் மனை என்று வீட்டுக்கு அழகான தமிழ் பெயர். கடப்பை கல்லை நிறைய பயன்படுத்தி அமைக்கப்பட்ட தரையும் சுவர்களும் சதா சில்லிட்டு கிடக்கும். அமர்ந்தால் படுத்தால் ஆஹா என்று இருக்கும். அப்படிப்பட்ட புலித்தேவன் மனைக்கு நுழைகிறான். எலே அருளு, வாலே வாவா, வாரி சுருட்டி கொண்டு எழுந்து வந்து கட்டி அணைத்து வரவேற்கிறாள் அப்பத்தா குருணைக்கிழவி. காது கொள்ளாத தண்டட்டி, கழுத்து கொள்ளாத பாம்படம், 90 பையாக இழுபட்டு தொங்கும் சுருக்கம் தட்டி முளைகள், வெள்ளைப்புடவை சுற்றி கிடக்கும் பிரஷ்டபாகம் பெருத்த கீழ்ப்பாகம், 80 கடந்தும் தளராத பலமிக்க பார்வை பேச்சு. குருணிக்கிழவியை தொடர்ந்து வீடே திமிழோகப்பட்டு எழுந்து வருகிறது. அருளு அருளு என்று பாய்ந்து வருகின்றனர் தங்கைகள் வாசுகி, வளர்மதி, அப்பா முத்துராமலிங்கம், அம்மா சீனியம்மாளும், தம்பி அன்பழகனும். இப்பொழுது அவனை சுற்றி, என்னவே இப்படி திடுதிப்புன்னு? திடுதிப்புன்னுதான் ஆத்தா, ஒரு மாசமா திட்டம் போட்டு வருஷ லீவு மொத்தத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி வந்தா தானே உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். போலே, முன்கூட்டி தெரிஞ்சிருந்தா இட்லி பணியாரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பேன்ல. ஏன் இனிமேட்டு பண்ணா வேண்டாங்குதா? சரி சரி, எப்படி இருக்குது சென்னை? தூ தேறி கழுத, துப்புரவா பிடிக்கல வாசுகி. ஒரே புழுதி, ஒரே சத்தம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்குள்ளே டிராஃபிக்கில் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏண்டா, உத்தியோகத்தை மாற்றிக்கிட்டு இந்த பக்கம் வர முடியாதா? இந்த பக்கமாவா? வரலாம், தின்னவேலி பக்கமாக வரலாம். இங்கிட்டு சாத்தியம் இல்லை. இங்கே என்ன இருக்குது தோண்டி பார்க்க? தோண்டி பார்க்கவா? ஆமாம், தோன்றுறது, தொழாவது, அல்றது, கொட்டுறது இதுதானே எங்கள் ஜோலி. அருள்மணி தன் வேலை பற்றி ஜாலியாக சொன்னபடி சூட்கேஸை திறந்து வாங்கி வந்த பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்தான். குருணிக்கிழவி மோவாயில் கை வைத்து அவனை பிராய்கிற மாதிரி பார்த்தாள். என்ன கிழவி பார்க்க, புடி உனக்கு சீலை, அது கிடக்க அப்படி வையி. ஆமாம், தோன்றுறது தொழாவதுன்னே, உனக்கு எதுக்குடா வெட்டியா வேலை? நீ ஏதோ பெரிய ஆஃபீஸரு, 1000-10000 சம்பளம்னாங்க. கிழவியின் சந்தேகம் அவனை பரிகாசத்தோடு சிரிக்க செய்கிறது. ஆஃபீஸர்னா தோண்டக்கூடாதா? வெள்ளையும் சொல்லையுமா அழுக்குப்படாம தான் இருக்கோமா? என்ன சொல்லி அதை சொல்லுடா. ஐயோ கிழவி அண்ணா ஆஃபீஸர் தான், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் தொல்பொருள் இழாக்காம்பாங்க. என்ன கழுத பேர் அது? உன் பேருக்கு இது நல்லா தான் இருக்குது. இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போற அண்ணா? நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா, புறவு பேசலாம். தங்கை வளர்மதி அண்ணன் அருள்மணியை பிடித்து தள்ளினாள். குமரப்பிள்ளையும் வேல்மணி தேவரும் தீவிர யோசனையுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி இருக்கின்றனர். பாளையத்து கஜானா உள்ள கண்ண மண்டபத்து மாளிகையின் பிரகார தரையை தேய்த்து விடும் போல தெரிகிறது. நடுநடுவே பார்வை மாளிகை வாயிற்புறத்தையும் பார்க்கிறது. யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தபடி இந்த நடை நடக்கின்றனர். யாருக்காக ஓடி வருகிறான் கடிகை புறத்தான். என்ன ஜோஷியர், ஊர்ல இருக்கிறாரா? இருக்கிறாரையா, வந்து கொண்டிருக்கிறார். உன் கூட குதிரையில அழைச்சி வருவதற்கென்ன? அச்சப்பட்டார், அதனால்தான் விட்டுவிட்டேன். பல்லக்கிலாவது ஏற்றி அழைத்து வரலாமே, மறுத்துவிட்டார். சரி சரி, ஓடிப்போய் சீக்கிரம் வரச்சொல் அவரை. இந்நேரம் அந்த நரிகளின் படை ஆலங்குடி கலந்திருக்கும். வேல்மணி தேவர் யோசிக்க அதை கலைகிற மாதிரி ஜோசியர் வேத நாராயண பட்டர் உள்ளே நுழைகிறார். நமஸ்காரம், நமஸ்காரம், வாருங்கள் பட்டரே, வாருங்கள் வாருங்கள். ஊரே பரபரப்பாக இருக்கிறது, இடையில் உங்கள் அழைப்பு வேறு என்ன விஷயம்? நமது பாளையத்தாரின் ஜாதகத்தை பார்த்தீர்களா? அவரது கிரக நிலைப்பாடு எப்படி உள்ளது? எப்படி சொல்வேன், அத்தனை சுத்தமில்லை. ஜோஷியர் கவலையோடு சொல்லிக்கொண்டு தரையில் அரை சம்மணம் போட்டு அமர்ந்தார். அவரை ஒட்டி தேவரும் பிள்ளையும் அமர்ந்து கொண்டனர். அப்படியானால் வரும் யுத்தம் நமக்கு சாதகமாக இருக்காதா? ஆம், அப்படித்தான் கட்டங்கள் கூறுகின்றன. இது தற்காலிக சரிவுதானே? நிச்சயமாக. பாளையக்காரர் இந்த யுத்தத்தில் நேரில் பங்கு பெறாமல் தப்பிவிட வேண்டும். பின் பெரும் படையுடன் உரிய காலத்தில் போரிட வந்தால் வெற்றி நிச்சயம்.
சரி, அதுவரை இந்த கஜானா செல்வத்தை விட்டு வைக்க முடியுமா? விட்டால் அந்த மொகாலனும் வெள்ளையனும் இதை டெல்லிக்கு கொண்டு சென்று விடுவார்களே. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாடே போகப் போகிறது. கஜானா தானா பெரியது? என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் ஜோதிடரே? நமது கஜானா சாதாரணமானதல்ல. இதில் பொன்னையும் செப்பையும் ஆபரணங்களையும் நாம் எப்படியாவது காப்பாற்றினால்தானே பின்னர் படை திரட்ட ஆயுதம் வாங்க நமக்கு உதவியாக இருக்கும். அப்படியானால் என்னை அழைத்தது கஜானாவை காப்பாற்றவா? நான் ஜோதிடன். எனக்கு பொருளை காக்கும் வழிகள் பற்றி என்ன தெரிந்துவிட முடியும்? காக்கும் வழி பற்றி நீர் கவலைப்படாதீர். அது எங்கள் வேலை. நெற்கட்டும் செவலில் மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் இதை புதைக்கும் வேலைகள் ஆரம்பமாகிவிட்டன. எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். என்ன அது? பூமிக்கடியில் இதை புதைப்பதாக உத்தேசித்துள்ளோம். அப்படி புதைத்ததை ஏவல் பிசாசுகளை வைத்து காவல் காக்க செய்வது உசிதமானதா, இல்லை நமது வீரர்களை மாறு வேடத்தில் நிறுத்தி காவல் காக்க செய்வது உசிதமானதா? குமரப்பிள்ளை சொல்வது கேட்டு கணிசமாக அதிர்ந்தார் ஜோதிடர் வேத நாராயணப்பட்டர். என்ன அஞ்சுகிறீர்கள்? இல்லை, உங்களுக்கு இப்படியெல்லாம் எண்ணங்கள் எப்படி வந்தது? இதை கேட்க இதுவா நேரம்? எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கஜானா செல்வத்தை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும். அதன் நிமித்தம் இப்படி செய்ய தீர்மானித்தோம். முதலில் புதைத்துவிட்டு யுத்தம் முடிந்த பிறகு மலையாள தேசத்து மாந்திரிகனுடன் வந்து புதைத்ததை காவல் காத்திட ஒரு எச்ச பிசாசையோ இல்லை மோகினி பிசாசையோ அங்கு காவலுக்கு வைத்து விடலாம் என்பது எங்கள் ஆசை. உங்கள் சாஸ்திரப்படி இதனால் பின்னால் எதுவும் பாதிப்பு வராதே? வேண்டாம், மாந்திரிகன் பிசாசு என்று போய்விடாதீர்கள். அது நல்லதல்ல. பின்னால் எந்த நாளிலும் அந்த செல்வங்களை எவரும் அடைய முடியாதபடி ஆகிவிடும். எனவே நான் சொல்வதை கேளுங்கள். வேறு என்னதான் வழி? சாதாரணமாய் புதைத்து விட்டால் போதும். நமது வீரர்கள் காவல் இருப்பது கூட உசிதமல்ல. உண்மை ஒருவருக்கும் தெரியக்கூடாது, உங்கள் இருவரை தவிர. பற்றர் சொல்வதை கேட்டு பிள்ளையும் தேவரும் ஆய்ந்து சிந்தித்தனர். என்ன சிந்தனை? நான் நல்லதைத்தான் சொன்னேன். மாந்திரிகனை இந்த விஷயத்தில் நம்புவது நல்லதல்ல. சாதாரணமாக பலர் அப்படி செய்ய போய் பின்னர் புதையல் இருப்பது தெரியாமல் தோண்டுபவர்கள் அதை எடுக்கும் போது அதன் காவல் தெய்வங்களால் அடிபட்டு இறந்தும் போயிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்களே ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். நமது உயிரை கொடுத்தாவது நமது நெற்கட்டும் செவல் பாளையத்து கஜானாவை காப்பாற்றியாக வேண்டும். இது உங்களுக்கோ எங்களுக்கோ சொந்தமானதல்ல. இந்த பாளையத்து சொத்து. பாளையம் மேலோங்க பாளையத்தினை பாதுகாக்க இது பயன்பட வேண்டும். ரொம்ப சாரி, மேற்கொண்டு சொல்லுங்கள். சீக்கிரம். தேவரும் பிள்ளையும் பரபரப்போடு தூண்டிவிடப்பட்டனர். பிறகு வெகுநேரம் யோசித்துவிட்டு, எனக்கு தெரிந்து கஜானாவை தற்போது பாதுகாக்க ஒரே இடம் மனித நடமாட்டம் இல்லாத இடம், மனிதனே சென்று வர மிக பயப்படும் இடம் ஒன்றுதான் உள்ளது. என்ன அது? நமது பாளையத்து அக்னி மூலையில் அமைந்துள்ள மயானம்தான் அது. பட்டர் சொன்ன மறு வினாடி இருவர் கண்களும் ஆச்சரியத்தோடும் ஆமோதிப்போடும் அகண்டு விரிந்தன. சபாஷ் பட்டரே, சரியான இடத்தை சொன்னீர்கள் என்கிற பாராட்டோடு எழுந்தனர் இருவனும். என்ன எழுந்து விட்டீர்கள்? இடம் தெரிந்துவிட்டது. இனி பதுக்குவதுதான் முதல் வேலை. இந்த பகலிலா? பகலாவது இரவாவது. விட்டால் வெள்ளையன் படை எந்த வினாடி நம்மை வளைக்கும் என்றே தெரியவில்லை. இதில் கால நேரமெல்லாம் பார்க்கலாமா என்ன? ரகசியமான செயலாயிற்றே. நமது பாளையத்து ஜனங்கள் பார்த்தாலும் ஆபத்தாயிற்றே. பொண்ணும் பொருளும் வேதாந்தியை கூட பெரிதும் மாற்றிவிடுமே. அதுவும் சரிதான், பதட்டத்தில் எங்களுக்கு தோன்றவில்லை. பாருங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம்? தீவிரமாக யோசிக்கின்றனர். ஆவி பறக்கும் வெந்நீரில் தலைமுழுக்கு போட்டுவிட்டு தலையை துவட்டிபடி வருகிறான் அருள்மணி. வீட்டு கூடத்தில் தங்கைகள் இட்லி அடுக்கு சாம்பார் பானை தோசை தட்டு என்று வரிசையாக கொண்டு வந்து வைத்து பரப்பினர். குறுணிக்கிழவி மோவாய் கையோடு பருவாரினாள். அண்ணா வந்துட்டானா? உடனே வேகத்தை பாருடி. ஆமா, இப்படி அடுக்கிறீங்களே, இவ்வளவையும் உங்க அண்ணனா திங்க போறான்? சடைக்கிறாள். எல்லாம் திங்கும், நீ போ, கண்ணு வைக்காத. அட முடச்சிருக்கி, நானா கண்ணு வைப்பேன்? வீணா போனவளே. கிழவி செல்ல கோபம் கொண்டு நாக்கை மடித்தாள். அருள்மணி சிரித்தான். அப்பொழுதுதான் அங்கு அப்பா முத்துராமலிங்கம் இல்லாததை கவனிக்கிறான். அப்பா எங்க வளர்மதி? அப்பா தோட்டம் வரப்போயிருக்கு. ஏன், என் கூட உட்காந்து சாப்பிட்டு போலாம்ல? அவசரம்னே, இன்னைக்கு தோட்டத்தில் போர் போட போறோம்ல. போரா? ஆமா, தண்ணிக்காக போர் போட போறோம். அப்பா சொல்லலையா? ஏன், ஊர் குளத்துலையும் கிணத்துலையும் தண்ணி இல்லையா? ஆமாம்ல, இப்பெல்லாம் யாரை பாரு போர் போட்டு தான் விவசாயம் பண்றாங்க. அதுலேயும் நம்ம தோட்டம் சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்குதா? விவசாயம் பார்க்க ஒருத்தன் கூட ஒழுங்கா வரமாட்டேங்கிறான். அதான் அப்பா போர் போட்டு குழாயை போட்டுட்டு போறாரு. சரி சரி, சீக்கிரம் போடு, சாப்பிட்டுட்டு நானும் போய் பார்த்துட்டு வரேன். வேகப்பட்டான அருள்மணி. மெல்ல சாப்பிட்டுட்டு போடா, போகும்போது அந்த சுடுகாட்டு பக்கம் போயிடாத. போன வாரம் கூட ஒருத்தன் பட்ட பகலே அந்த பக்கம் போய் பேயடிச்சு செத்து போனானாம். கிழவி சொல்வதை கேட்டு இட்லியை விண்டு போட்ட வாயோடு திரும்பினான். பார்வையிலேயே ஒரு கடி. கிழவி சற்று திணறி போனால் வாசுகியும் வளர்மதியும் சிரித்தனர். அண்ணனுக்கு சாமி மேலேயே நம்பிக்கை கிடையாது, பேய் பிசாசு தானே நம்ப போகுது என்றனர். அருள்மணி வேக வேகமாக அள்ளி போட்டு கொண்டிருந்தான். பிறகு சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான். ஊர் மயானம் வெறிச்சோடி கிடந்தது. மயானம் என்பதாலேயே காற்று கூட அங்கே வேகமாக வீச விருப்பமில்லையோ என்னமோ. மயானத்தின் நடுவில் 500 வருஷத்து ஆலமரம் ஒன்று உண்டு. அது சௌபாக்கிய
பிள்ளை தாச்சி ஆட்டம் ஏகமாய் விழுதுவிட்டு அகண்டு கால் பரப்பி குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தது. அந்த ஆலமரம் தவிர மயானத்துக்குள் ஏகமாய் மற்ற மரங்களும் உண்டு. அதில் நெட்டிலிங்க மரம் ஒன்று மிக விசேஷமானது. அதில்தான் ஆந்தைகளும் தேவாங்குகளும் தங்கி வாழ்ந்து வந்தன. நெல்கட்டும் செவல் கிராமத்தில் இருந்த வாசுதேவநல்லூர் வரை உள்ள பல ஊர்களுக்கு இந்த மயானம்தான் அடைக்கல பூமி. இதனால் அடக்க சமாதிகள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. எரிமேடையும் இரண்டு உள்ளது. இங்கே மற்றொரு சிறப்பம்சம் மயானத்து ஈசானிய மூலையில் உள்ள மயான சண்டி கோவில். உதிர்ந்து காரை தட்டி விழுந்து விடுவது போல காட்சி தரும் அந்த கோவில் முகப்பில் 9 மேடுகள். அந்த 9 மேடுகளும் 9 சமாதிகள் என்றும் சண்டி கோயிலில் 9 செட்டிமார்கள் சண்டிக்காக தங்கள் தலையை தாங்களே வெட்டி கொண்டு சுய பலி கொடுத்து கொண்டதாகவும் ஒரு கதை உண்டு. அதெல்லாம் இல்லை, இடி விழுந்து அவர்கள் இறந்து போனார்கள் என்றும் ஊருக்குள் ஒரு கதை உண்டு. அது சண்டி இல்லை, சின்ன மஸ்தா என்கிற துர்தேவதை என்றும் கூறுவர். மயானத்துக்கு காரியமாய் வருபவர்கள் சண்டி கோயிலுக்கும் வந்து கோயிலை வலம் வந்து கற்பூரம் கொளுத்து விட்டு போவார்கள். அந்த கோயில் முகப்பில் கோவிலான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கிழவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான். எந்த காரணத்தை கொண்டும் ஊர் பக்கம் வரமாட்டான் அவன். சதா சர்வ காலமும் சண்டி கோயில் முகப்பில் படுத்து கிடப்பான். வெட்டியான் சாப்பிட தருவதை சாப்பிட்டு விட்டு விழுந்து கிடப்பதுதான் அவன் வேலை. இன்றும் அவன் அப்படி கிடந்தான். குறுணிக்கிழவி சுடுகாட்டு பக்கமாக போகாதே என்று சொன்னதற்காகவே அந்த பக்கமாய் நடந்து வரும் அருள்மணியும் அறவமில்லாத மயானத்தை பார்த்து சற்று பயப்பட்டாலும் எல்லாம் வெட்டி பிரமை என்கிற சுதாரிப்போடு மெல்ல சண்டி கோவில் பக்கமாய் காலை வைத்தான். எதிரில் ஆலமர குடும்பமும் சுற்றிலும் மண்மேடா சமாதிகளும் காட்சி தந்தன. கோவில் பக்கமாய் லுங்கியும் அடித்து கட்டி கொண்டு வரும் அருள்மணி காதில் சுடுகாட்டுக்கு அப்பால் உள்ள தங்கள் தோட்டத்தில் போர் போடும் என்ஜினின் சப்தம் லேசாக காதில் விழுகிறது. தோட்டத்தை சரியாக பார்க்க முடியாதபடி ஆங்காங்கே அடர்வாக மரம் செடி கொடிகள் மறைத்து கொண்டிருந்தன. சுற்றி சுற்றி அருள்மணியின் பார்வை செல்கிறது. அப்பொழுது காதில் கிசுகிசுப்பாக ஒரு குரல், அருள்மணி ஓடிப்போயிடு, சண்டி வரப்போரா. நீண்ட நெடிய அந்த படை திமு திமு என்று புழுதி புரட்டலோடு வந்து கொண்டிருந்தது. சித்திரை மாதத்து வெயிலின் உக்கர தாக்கம் காரணமாக படையும் புறவைக் கூட்டமும் மிக களைத்து காணப்பட்டாலும் நடையில் அதன் சோர்வை காட்டாமல் நடைபோட்டு கொண்டிருந்தார்கள். உத்த ஊர்வலம் என்பதற்காகவே முன் 2 குதிரை வீரர்கள் கிழக்கிந்திய கம்பெனி கொடியையும் மொகாலய சாம்ராஜ்ய சின்னமான பச்சை கொடியையும் ஏந்தி பிடித்தபடி செல்ல யுத்த பேரிகை கொண்ட இரட்டை புறவி பூட்டிய ரதம் அதன் பின் தொடர்ந்து வந்தது. பேரிகையை ஓயாமல் சப்தித்தபடி இருவர் அருவருகே நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஆற்காட்டு நவாபின் ஆணைப்படி திருக்குறானின் உன்னத போதனைகளை உள்ளடக்கிய குறியீட்டு எண்ணாக உள்ள 786 படி 786 இஸ்லாமிய வீரர்கள் வரிசையானது உருவிய வாளினை வலது தோளில் சாய்த்து பிடித்தபடி வரிசைக்கு 9 பேர் என்கிற கணக்குப்படி நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் 26 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வீரர்களின் விரைப்பான தோட்டா துப்பாக்கி தாங்கிய நடை. அதற்கு பின்னால் வரிசையாக பல்லக்குகள். அதில் முதல் பல்லக்கில் சுருட்டு பிடித்தபடி யூசுப்கான் என்னும் மருதநாயகம். அவ்வப்போது திரைச்சீலையை விலக்கி விலக்கி வெளியே பார்க்கிறான். பல்லக்கை ஒட்டி நடந்து வரும் மெய்க்காவலனை அவன் பார்வையை அருகில் அழைத்தது. இன்னமும் எத்தனை மைல்கள் உள்ளது? நெருங்கிவிட்டோம் முசூர். பாளையத்தானின் முஸ்தீபுகள் எப்படி உள்ளது? வாசுதேவநல்லூருக்கு 5 மைல் முன்னால் பாளையத்தார் படை குவிப்பதாக கேள்வி. பாதையோரத்து புளிய மரங்கள் பனை மரங்களில் கூட ஆட்கள் அமர்ந்து தாக்கக்கூடுமாம். தாக்கட்டும் தாக்கட்டும், ஒரே ஒரு பீரங்கி போதும் அந்த கூட்டத்தை தவிடுபொடியாக்க. பீரங்கி காவலனை வந்து பார்க்க சொல். மெய்க்காவலுக்கு கட்டளை விருந்தது. தும் 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 பேரிகை முழக்கம் காதை பெய்த்தது. கெட்டிலில் மிளகு தண்ணீரும் பழரசும் நடுநடுவே பல்லக்கினுள் சில இளம் வீரர்களால் வழங்கப்பட்டன. கர்னல் ஹெரான், மாஃபூஸ்கான் என்று மொத்த பிரதிநிதிகளுக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் முன்னும் பின்னுமாக 10 பேர்கள் உருட்டி பிசைந்தது போன்ற தோளாலே பல்லக்கின் நுகத்தடி தூக்கி வியர்வை பெருக்கத்திற்கு நடுவில் நடைபோட்ட வண்ணம் இருந்தனர். பல்லக்கின் பின்னால் சீரான தாளகதி போன்ற நடையோடு குதிரைப்படை, அதற்கும் பின்னால் ராஜபுதனத்து வில்லம்பு படை, அதற்கும் பின்னால் தரைப்படை. அந்த படையை அணைத்தபடி இரு மருங்கிலும் நீண்ட ஒற்றை வரிசை குதிரைப்படை. ஒரு சேர அத்தனை பேரும் காலெடுத்து நடக்கும் சப்தமும் அதன் காரணமாக வெளிக்கிளம்பும் புழுதியும் வானில் 100 மீட்டருக்கு மேல் செம்பழுப்பாய் எழும்பி பந்தலிட்டன. பீரங்கி வண்டியின் சப்தம் சற்று கூடுதலாக கடமுட கடமுட என்று கேட்டது. அவைகளை ஒட்டி தண்ணீர் பீப்பாய் பூட்டிய வாட்டர் கேரியர் என்னும் வண்டி வரிசையும் அன்னரதமும் தொடர்ந்தன. ஆங்காங்கே நாழிகை கணக்கெடுப்பாளன் மணற்கடிகையையும் தரையில் விழும் நிழலின் நீல அகலத்தையும் பார்த்து அதற்கேற்ப ஓய்வு சங்கு முழங்குவான். அந்த சப்தம் கேட்டு நொடி படை நின்று ஓய்வு எடுத்து கொள்ளத் தொடங்கும். திரும்ப சங்கு முழங்கும் வரை ஓய்வுதான். இந்த இடைப்பட்ட ஓய்வு வேளையில் சாலையோரமாக காய்ந்து கிடக்கும் சூறை கொடியின் தண்டுகளை ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்து சில வீரர்கள் நெஞ்சு கமர புகைவலிப்பதும் உண்டு. இம்மாதிரி ஓய்வில்தான் யூசுப்கானும் பூனைக்கண் மாஃபூஸும் ஹெரானும் ஒன்று கூடி வரைபடத்தை விரித்து வைத்துக் கொண்டு ஆவேசமாக எதையாவது பேசினார்கள். இந்த முறை புலித்தேவரை சரணடைய வைத்தே தீர வேண்டும். நெற்கட்டும் செவலில் அங்குல பாகத்தையும் விட்டுவிடக் கூடாது.
புலித்தேவரை கட்டி இழுத்து டெல்லி வரை கொண்டு செல்ல வேண்டும். அங்கு செங்கோட்டை மரண மண்டபத்தில் ஔரங்கரின் விருப்பப்படியோ இல்லை ஜஹாங்கீரின் விருப்பப்படியோ புலித்தேவரை தூக்கிலிடுவதா இல்லை கண்டமிடுவதோ நடைபெறும். அப்படி கண்டமிட்டால் அந்த நிலையில் புலித்தேவனின் தலையை மட்டும் தான் வாங்கி தன் காலால் பந்தை போல ஆகாசத்திற்கு உதைத்து மகிழ்ந்திட வேண்டும். இப்படியெல்லாம் கொக்கரித்தபடி இருந்தான் யூசுப் கான் என்னும் மருதநாயகம். அதை ரசித்தபடி கேட்டு சிரித்தான் பரங்கிப்பழம் போலிருக்கும் ஹெரான். இவர்களின் கொக்கரிப்பும் வக்கரிப்பும் புலித்தேவரை எப்படியோ அடைந்துவிடும். அதற்கு தானே இருக்கிறது உளவு பிரிவு. அதனால் புலித்தேவரும் யுத்த சாவடியில் துணி கொட்டாரத்தில் கட்டிலில் அமர்ந்து கொண்டு தீவிரமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பாளையத்தரசே, இன்று மதியம் அநேகமாக நவாபின் படை நம்மை சந்தித்து முன்வந்து தாக்கக்கூடும். ஓரிரு மணி நேரங்கள் தாக்குப்பிடித்தால் போதும், பின் மாலை வந்துவிடும். தாங்கள் அவ்வேளையில் இங்கிருந்து கடலாடிக்கு சென்று விடுவதுதான் நல்லது. நவாபின் படையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றான் தளபதி தங்கமாணிக்கம். அதை கேட்டு சொருமுகிறார் புலித்தேவர். தங்கமாணிக்கம், என்னை பற்றிய கவலையை விடு. ஓடுவதை விடவும் சாவது மேல் என்று உனக்கு தெரியாதா? திருப்பி கேட்டார். சாவது மேல்தான், அது யாருக்காக என்பதில்தான் பெருமை மிக உள்ளது பாளையத்தரசே. ஓசைப்படாமல் ஒரு சிறு பாளையத்தை பிடிக்க பெரும் படையுடன் வருபவனிடம் சிக்காமல் தப்பித்தல் தானே விவேகம். தாங்கள் தப்பிச் சென்றால் அல்லவா பின்னர் வியூகம் வகுத்து நமது பாளையத்தை நாம் திரும்பப் பெற முடியும். எல்லாம் எனக்கு தெரியும். நீ முன்வரிசையில் வில்லம்பு கூட்டத்தோடு அணிவகுத்து செல். தோட்டா தாக்கிகளை சீறினால் ஒளிந்து தப்பிக்கவும் ஈட்டி பாய்ச்சி அவர்களை கொல்லவும் ஆக வேண்டியதை செய். பனையூரிலிருந்தும் ராஜபாளையத்திலிருந்தும் படைகள் வந்துவிட்டனவா? இல்லை அரசே, அவர்கள் தங்களுக்கு ஒத்துழைத்தால் நாளை நவாபால் பழிவாங்கப்படுவோம் என்று அச்சப்படுகிறார்கள். அச்சமா? இவர்களுக்கெல்லாம் எதற்கு தலைக்கட்டு பதவியும் மணியக்காரன் என்கிற பட்டப்பெயரும்? அச்சப்பதர்கள், அச்சப்பதர்கள். தேவர் சினந்தார், சிவந்தார், விடைத்தெழுந்து கைப்பிசைந்தார். ஆமாம், வேல்மணியும் குமரப்பிள்ளையும் அவர்கள் எப்பாடுபட்டாவது கஜானாவை காப்பாற்றுவதில் முழு மூச்சாக உள்ளனர். ஊரை சுற்றி வெள்ளையன் படை நாலாவரமும் விட்டம் கட்டியிருக்கும் போது எப்படி செல்வத்தை காப்பாற்றப் போகிறார்கள்? புதைத்து காப்பாற்றப் போகிறார்கள் அரசே. ஆம், வேல்மணி விபரமாக சொன்னான். மயான சின்ன மஸ்தா கோவிலில் பலி பூசையுடன் அதை நிகழ்த்த இருப்பதை சொன்னான். ஒருவரும் அறியாதபடி இதை எப்படி செய்யப் போகிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. புலித்தேவர் தனது வருத்தத்தை கேள்விக்குறியாக்கினார். அரசே, குமரப்பிள்ளை மிகச்சிறந்த மதியோகி, நிச்சயம் கஜானாவை காப்பாற்றி விடுவார். எங்கள் கவலையெல்லாம் கஜானா மேலல்ல, தங்கள் மேல்தான். என்னை விட நமது பாளையம் பெரிது, அதன் சுயமரியாதை பெரிது, மாண்பு பெரிது. எங்கிருந்தோ வந்து அடக்கிட நினைக்கும் வெள்ளையனை அந்த கான் சாய்பை உண்டு இல்லை என்றாக்க வேண்டும். 20,000 பேர் இல்லை, 20,00,000 பேர் வந்தாலும் சரி, மரவனை அடிபணிய வைக்க முடியாது என்பதை புரிய வைக்க வேண்டும். ஒரு கை போனாலும் மறுகை கொண்டு போரிட வேண்டும். விழும்போது நமது மறவர்களின் உடல் வெறுமனை விழக்கூடாது. எதிரியின் ஏதாவது ஒரு உறுப்பை வெட்டி எடுத்தபடிதான் விழ வேண்டும். அப்படி விழாதவன் மறவன் இல்லை. இதை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் புதைத்து களத்தில் இறக்குங்கள். புலித்தேவரின் பேச்சில் வீரமும் துவேஷமும் திமிரி பொங்கியது. அதே சமயம் கஜானா அமைந்துள்ள சுண்ண மண்டபத்துக்கு வெளியே வரிசையாக பாடைகள், ஒன்றல்ல இரண்டல்ல 9 பாடைகள், பாடைகள் மேல் கஜானா செல்வமாக பொற்காசும் செப்புக்காசும் பரப்பப்பட்டு அதன் மேல் பிணம் படுத்திருப்பது போல கஜானா ஊழியர்கள், அவ்வளவு பேரும் செட்டிநாட்டு செட்டிமார்கள், கணக்கு வழக்கு பார்ப்பதில் சூரர்கள். பாடைகள் வாசுதேவநல்லூர் மயானம் நோக்கி கிளம்புகின்றன. வெறிச்சிட்டு கிடக்கும் செவல் பகுதி வீதிகளில் அந்த பாடைகள் முன் செல்ல முன் நின்றபடி மாறு வேடத்தில் கொல்லிச்சட்டி சுமக்கும் இருவராக குமரப்பிள்ளையும் வேல்மணி தேவரும். அருள்மணி, ஓடிப்போயிடு, சண்டி வரப்போறா என்று காதில் விழுந்த சப்தத்தால் கலவரப்பட்டு நிற்கிறான் அருள்மணி. யார் பேசியது? பார்வை சுற்றி சுழன்றது. கிசுகிசுப்பான குரல், இதுவரை கேட்டறியாத சப்தம். சண்டி வரப்போறா என்றால் யாரது சண்டி? அருள்மணி யோசிக்கும் போது சண்டி கோவிலின் இடிந்த கோபுரம் மேல் கலசபாகம் உள்ள பகுதியில் ஒரு காக்கை வந்து அமர்கிறது. கிழட்டு அண்டங்காக்கை, அதன் அழகுக்கு இடையில் ஏதோ ஒரு பிணத்தை கொத்தி எடுத்த சதைப்பாகம். திடீர் என்று அருள்மணிக்கும் தான் நிற்கும் தரைப்பரப்பில் பூமி அழுந்துவது போல ஒரு உணர்ச்சி உடலெங்கும் பரவியது. குனிந்து பார்க்கிறான். நின்ற இடத்தில் கால்பதிந்த தடயத்தோடு தரைப்பரப்பு அரையங்குளம் அளவு இறங்கி இருந்தது. ஆச்சரியத்தில் கண்கள் கூட்டி விரித்தன. குனிந்து அந்த தரைபரப்பை தொட்டு பார்க்க முனையும் போது 9 சமாதிகள் உள்ள பகுதியில் இருந்து ஊதுபத்தி வாசம் மூக்கில் புகுந்தது. சட்டென்று நிமிர்ந்து பார்வை சமாதி பக்கம் திரும்ப வாழைப்பழத்தில் குத்தி நடப்பட்டது போல 9 சமாதியிலும் எரியும் ஊதுபத்திகள். சில வினாடி வரை வாசமோ ஊதுபத்தியோ இருந்ததாக தெரியவில்லையே. திடீரென்று எப்படி நங் நங் சண்டி கோவிலின் உள்ளே மணி சப்தம் ஒலிப்பது இப்பொழுது கூடுதலாக சேர்ந்தது. கோவில் கதவில் இடைவெளி சுவர் உண்டு. ஓடி சென்று அதன் சிதைந்த வாசல்படி மேல் ஏறி உள்ளே பார்க்கிறான். சண்டி விக்கிரகம் முன் தொங்கியபடி உள்ள மணி தானாக ஒலித்தபடி இருந்தது. அருள்மணி விக்கித்து போய் நிற்க பக்கென்று கற்பூரமும் பற்றி எரிந்தது. ஓடிப்போ, ஓடிப்போ என்று ஒரு குரல் காதில் திரும்ப ஒலித்தது. ஒருவேளை பாட்டி சொன்னதெல்லாம் நிஜமோ?
அவனுக்குள் அச்சம் பரவிய கேள்வி நெம்பி எழும்ப தொத்தென்று மேலிருந்து ஏதோ ஒன்று அவன் மேல் விழுந்தது. ஐயோ என்று அலறி திரும்பினாள் கலசபாகத்தில் அமர்ந்திருந்த காக்கை. அதுதான் அடிபட்டு இரத்த கசிவோடு அவன் மேல் விழுந்து பின் கீழே விழுந்து கிடந்தது. ஓடிப்போ ஓடிப்போ திரும்பவும் குரல் ஒலிக்கிறது. யாரு சாமி அங்கன? தொலைவில் இருந்து இன்னொரு குரலும் கேட்கிறது. குரல் வந்த திக்கில் மயான வெட்டியான் கையை ஆட்டி அழைப்பவனாக கண்ணுக்கு தெரிந்தான். மயானத்து மறுமூனையில் எரிசிதை அருகில் நின்று கொண்டிருந்தான். சாமி வந்துடுங்க வந்துடுங்க, அங்க நிக்காதீங்க. பாட்டி அம்மையும் அதுவுமா, நீங்க நிக்காதீங்க வந்துடுங்க. உறக்க கத்தி அழைக்கிறான். அருள்மணிக்குள்ளும் அச்சம் பரவி விட்டது. அங்கிருந்து கிளம்பி ஓடத் தொடங்கினான். மூச்சு இழுபட வெட்டியானை நெருங்கி பிறகே கால்கள் நின்றன. என்ன சாமி நீங்க தனியா அந்த பக்கம் போகலாமா? விவரமில்லாத ஆளா இருக்கீங்களே. வெட்டியானின் கரிசனம் அருள்மணியின் வியர்வை ஒழுகும் உடம்பு அவன் பார்வை வெட்டியான் மேல் ஊன்றுகிறது. என்ன அப்படி பாக்குறீங்க? சாமிக்கு எந்த ஊரு? நல்லூரு. நல்லூரா? நல்லூர்ல யார் வீடு? முத்துராமலிங்க தேவர் வீடு. ஓ, தேவர் மவனாக்கும். பட்டணத்துல சோழில இருக்கிறது நீங்க தானே? நானே தான். ஆமா, அந்த கோயில யார் இருக்கா? சண்டி. சண்டினா? சண்டினா சண்டி தான். என்ன சாமி, சண்டி சாமி தெரியாதா உங்களுக்கு? சண்டிங்கிறது முனி சாமி, கருப்பு சாமி மாதிரி உள்ள ஒரு பொம்பளை சாமி. இல்லை இல்லை, இது சின்ன மஸ்தான்னு சொல்லுவாங்க. அங்கே மணி சப்தம் கற்பூரம் காட்டுறது எல்லாம் யாரு பார்த்தீங்களாக்கும்? எல்லாம் வனதேவதைங்க. வனதேவதைங்களா? ஆமாம், அடிக்கடி இப்படி நடக்கும். நான் கூட பார்த்துருக்கேன். அமாவாசை பாட்டி அம்மா தவறாமல் நடக்கும். அப்பால வெளியே உள்ள 9 செட்டிமார் சமாதிக்கும் கூட பூசை நடக்கும். செட்டிமார் சமாதியா? ஆமால, 9 செட்டிமாருங்க சண்டிக்காக விரதம் இருந்து தங்களே பலி கொடுத்துக்கிட்டு அங்கேயே அடக்கமாயிட்டாங்கல்ல. இது என்ன புது கதை? கதையா? சத்தியஞ்சாமி சத்தியம். ஆமா, நீங்க எதுக்கு சுடுகாட்டில் அந்த பக்கமா வந்தீங்க? உங்க தோட்டத்துக்கு வேற பக்கம் போலாமே. வெட்டியானின் பதிலும் கேள்வியும் அருள்மணியை குழப்பியது. அருகில் பிணத்தின் வேக்காட்டு நாத்தம். வெந்துகிட்டு இருக்குது யாருன்னு நினைக்கிறீங்க? நேற்று குடிபோதையில் விவரம் இல்லாம சண்டி கோயில் பக்கம் போயிட்ட கோபாலகிருஷ்ண நாயக்கர் மகன் கோவிந்தன். ஒரே அறை, நாக்கு மூக்குல நுரை தப்பிடுச்சுல்ல. அவனது அடுத்த விளக்கம் அருள்மணியை தூக்கி அடிக்கிறது. அரைஞ்சது யாரு? கிசுகிசு குரலில் கேட்கிறான். யாரு கண்டா, செட்டிமார் அரைஞ்சாங்களோ இல்லை சண்டியோ? எதுக்கு அரையணும்? அந்த கோயில்கிட்ட புதையல் இருக்குதுல்ல. புதையலா? அப்படித்தான் சொல்ல கேள்வி. ஊரோட மொத்த காசும் ஒன்றா அங்கே இருக்குதான். அதைத்தான் செட்டிமாருங்க காவல் காக்கிறதா சொல்லுவாங்க. அதை யாரும் தோண்டி எடுத்துவிட்டா? வெட்டியான் அங்கே இங்கே தொட்டு ஒரு பெரிய புதையல் ரகசியத்தில் வந்து நின்றான். நான் இது நாள் வர கேள்விப்பட்டதில்லையே. ரொம்ப இது வெளியே தெரியாது. பரம்பரை வெட்டியானா வேலைக்கு இங்கே உட்காரும்போது சண்டி கோயில் மண்ணை ஒரு கைப்பிடி கூட தோண்டி எடுக்க மாட்டோம்னு சத்தியம் வாங்கிட்டு தான் என்னை வேலைக்கே போட்டாங்க. 5-6 தலைமுறையாக இப்படித்தான் நடக்குது. யார் சத்தியம் வாங்குவாங்க? ஊர் மணியக்காரர் தான். மணியக்காரர் எங்கள் அப்பா தானே? அப்போ அவர்கிட்டயே கேளுங்க, வேளாவரியாக சொல்லுவார். எரியும் சிதையை வேலந்தடியால் சிமிட்டியபடியே அசால்ட்டாக பதில் சொன்னான் வெட்டியான். சரிங்க சாமி, நல்ல நேரத்தில் கிளம்புங்க. எங்களுக்கு தான் இங்கே கிடந்து சாகணும்னு தலையெழுத்து. உங்களுக்கு என்ன, கிளம்புங்க கிளம்புங்க என்றான். தோட்டம். போர்வெல் என்ஜின் அசுர சப்தம் போட்டு கொண்டிருந்தது. சிமெண்ட் குழம்பாய் தண்ணீர் ஒரு பக்கம் கொட்டி கொண்டிருந்தது. பார்த்து கொண்டிருந்தார் முத்துராமலிங்கம். அருள்மணி சுடுகாட்டு பாதை வழியே வருவதை பார்த்ததும் சற்று சுணங்கினார். படித்து கட்டிய வேட்டியை அவிழ்த்து விட்டபடி, வா அருளு, ஏன்னா இந்த பக்கமாக வர? சும்மாதான், குழப்பம் பரவின முகத்தோடு அவன் சொன்னான். எதுக்கு இந்த பக்கமாக வர? அதான் நம்ம தோட்டத்துக்கு வர தெளிவான பாதை இருக்குல்ல. அவர் கேட்பது போர்வெல் என்ஜின் சப்தத்தில் சரியாக காதில் விழவில்லை. எனவே சற்று ஒதுங்கி சென்று பேசத் தொடங்கினர். என்னப்பா, நம்ம ஊர் மயானத்துக்குள்ள இருக்கிற இடிஞ்ச கோயில் பற்றி என்னென்னவோ சொல்கிறான் அந்த வெட்டியானு. நீ அங்கே போனியா? மின்சாரத்தை சப்பியது போல பதைப்போடு உதறிக்கொண்டு கேட்டார். ஆமாம், யதார்த்தமாக அந்த பக்கம் வந்தேன். என்னப்பா நீ, எதுக்காகவும் அந்த பக்கமெல்லாம் இனி போகாதே. அது சரி, ஏதோ புதையில் இருக்கு, அதை 9 செட்டிமார்கள் காவை காக்குறாங்கன்னெல்லாம் வெட்டியான்னு சொன்னானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருள், அவன் ஒருத்தன் எதையாவது உளறியிருப்பான். நீ இருந்திருந்து ரொம்ப நாள் கழிச்சு தோட்டத்துக்கு வந்திருக்க, சுற்றி பார்த்துட்டு வா, பரவ பேசலாம். அவர் கத்தரித்தார். பேச்சிலும் வேறு பக்கம் தாவினார். அவனுக்கு அது புரிந்தது. அந்த இடத்தில் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அவர் பேச்சை கேட்பது போல தோட்டத்தை ஊடுருவினான். புதிதாய் எலுமிச்சை கன்றுகள், கொத்தமல்லி நாத்துகள், மனோரஞ்சித செடி மரங்கள் என்று தோட்டம் புது வடிவம் கட்டி நின்றது. தற்காலிகமாக அதை ரசிக்க தொடங்கினான். முத்துராமலிங்கமும் அங்கிருந்து மெல்ல நழுவினார். அவர் கால்கள் அருள்மணிக்கு தெரியாதபடி மயானம் நோக்கி சென்றது. 9 பாடைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக மயானத்துக்கு நுழைந்தன. பாய்ந்து வருகிறான் மயானத்தான் மாசானம். தீச்சட்டியும் கைமாக வந்து நிற்கும் வேல்மணி தேவரையும் குமரப்பிள்ளையும் பார்த்து நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து நமஸ்கரித்தான். கும்பிட்டுக்கிறேன் ஆண்டே, கும்பிட்டுக்கிறேன். என்ன ஆண்டே இது, 1-9 போனங்க? யாரும் ஒரு வார்த்தை தகவல் வந்து சொல்லியே. இவங்கெல்லாம் யாரு? தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லலை மயானத்தான்.
ஆமா, ஏதாவது பிணம் வர இருக்குதா? சாவு எதுவும் வேலைங்களே, யுத்தம் வந்துட போகுது. அப்பால நூத்து கணக்குல வரும் தலையாரி சொல்லி அனுப்பினாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி அவசரமா ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. வேல்மணி தேவர் சொல்லும் போதே பாடையில் படுத்திருக்கும் பிணங்கள் உயிர் பெற்று வெள்ளையாடையை விளக்கியபடி எழுந்தன. பாடையை சுமந்து வந்தவர்கள் அரசாணைக்கு கட்டுப்பட்டவர்களாக வந்த வழியே திரும்பி நடந்தார்கள். அரண்டு போனான் மாசாணம். ஆண்டே, என்ன இதெல்லாம்! இவங்கெல்லாம் கஜானா ஊழியர்கள், நமது பாளையத்து செல்வத்தை காப்பாற்ற பிணமாக நடித்தவர்கள். தொடங்கட்டும் காரியம். அவரின் கட்டளையை தொடர்ந்து பாடையில் இருந்தே அவர்கள் கடப்பாரிகளை ஆளுக்கொன்று எடுத்துக்கொண்டனர். குமரப்பிள்ளை மயானத்தின் ஈசானிய பாகத்தை கண்டறிந்தவராக அங்கு முன் சென்றார். கொண்டு வந்த தீச்சட்டி இரண்டும் தரையில் விழுந்து நொறுங்கி புகையை கக்கின. மயானத்தான் பார்த்தபடி நிற்க குமரப்பிள்ளை காட்டும் இடத்தில் அவர்கள் குழி தோண்ட தொடங்கினர். ஆண்டே, எதுக்கு ஆண்டே குழி? என்கிட்ட சொன்னா நான் தோண்ட மாட்டேனா? உடம்பை எட்டாயம் அடித்து கொண்டு கேட்டான் மாசானம். நிச்சயமா செய்வ, ஆனா உனக்கு வேறு வேலை தர்றேன், அதை செய்ய. சொல்லுங்க ஆண்டே. மயானத்துக்கு வெளியில சென்று நின்று கொள். உள்ள ஒரு ஈ காக்கை நுழையாதபடி பார்த்துக்கொள். உத்தரவு ஆண்டே. அவன் அடுத்த நொடி பொழுதே தனது கருவேல கழியுடன் கட்டை செருப்பு சப்திக்க மயானத்தின் வாயில் பக்கம் நோக்கி சென்றான். நான் மறு உத்தரவு போடும் வரை நீயும் கூட உள்ளே வரக்கூடாது. சரிங்க ஆண்டே. அவனது பதிலோடு திரும்பிய வேல்மணி தேவர் நின்று ஒரு சில வினாடிகள் மயானத்தை பார்த்தார். அரளியும் எருக்கனும் குழைத்து கிடக்கும் சமாதி மேடுகள், உருண்டு உடைந்து கிடக்கும் மண் கலயங்கள், நொறுக்கப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கும் பாடை மூங்கில்கள், கண்ணில் பதியும் அந்த காட்சிகள் அவரின் முகத்தை அஷ்டக்கோணலாக்கியது. லட்சம் லட்சமாய் பொன்னை ராஜநிதியாக கருதி வசூலித்து நிதம் பூஜித்து பாதுகாத்து விட்டு இப்படியா கொண்டு வந்து சுடுகாட்டில் கொட்டுவது? கேள்வியே கொத்தியது. ஆயினும் வெள்ளையின் வசம் அகப்பட்டு அவனிடம் கொள்ளை போவதற்கு இது எவ்வளவோ மேலாயிற்றே என்று சமாதானமும் தோன்றியது. கஜானா ஊழியர்கள் குழி தோண்டியபடியே இருந்தனர். குமரப்பிள்ளை ஜரூர்படுத்தியபடி இருந்தார். வேல்மணி தேவரும் குழிகளை நெருங்கினார். பாடைகள் மயானத்தரை மேல் ஒன்றன் பக்கம் ஒன்றாக கிடத்தப்பட்டு மூடிய நிலையில் இருந்தன. ஒவ்வொரு பாடையும் பிணத்தோற்றம் காட்டி பணக்குவிய கொண்டிருந்தது. ஒன்றில் 3 லட்சம் பொன், அடுத்ததில் அதோடு தங்கக்கட்டிகளும், அடுத்ததில் செப்பு குவியல், இன்னொன்றில் முத்திரை மோதிரம் முதல் பாளைய சொத்துக்களை பற்றிய சாசன தகடுகள். இப்படி வரிசையாக சாதாரணமாக யுத்தம் பற்றி உளவு தெரிந்த நொடிப்பொழுதில் கஜானாவை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. அவைகள் வரலாற்றிலேயே முதன்முறையாக மயானத்திற்கு பாதுகாப்பு தேடி வந்திருந்தன. வேறு வழியும் இல்லை. பாளையத்தினை சுற்றி 4 பக்கத்திலும் நவாபின் படை ஊடுருவி அங்கெல்லாம் முகாமிட்டு விட்டது. எல்லையிலிருந்து 10 காத தூரம் கூட போக முடியாது. ஆங்காங்கே சாவடிகள், விசாரணை கூடங்கள், வாத்து கூட்டமுடன் ஊர்விட்டு ஊர் செல்லும் மருத்துவ சமூக நாடோடிகளை கூட நவாபின் ஆட்கள் சோதனை விசாரணை என்று குடைவதாக தகவல் வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் மயானத்தில் புதைக்க எடுத்த முடிவு சரியானதுதான் என்று நடுநடுவே தன்னை வேல்மணி தேவர் தேற்றிக்கொள்ளவும் செய்தார். இப்படி ஆறுதலும் தேர்தலும் கொண்ட மனதோடு மயானத்தை ஊடுருவி பார்த்து அவ்வப்பொழுது யாரும் இல்லாததையும் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். டனங் டனங் வித்தியாசமான சப்தம் காதில் வந்து விழுந்தது. குழி தோண்டும் கடப்பாறை ஒன்றுதான் எதன் மேலேயோ மோதி அப்படி சப்தம் போட்டிருந்தது. என்ன சப்தம்? ஒன்றுமில்லை பிள்ளைவால், ஏதோ கல் போல தெரிகிறது, அதன் மேல் கடப்பாறை பட்டுவிட்டது. கல்லா பாறையா? கேட்டபடி எட்டி பார்த்தார் குமரப்பிள்ளை. அவர் பார்க்கும் சமயம் அருள்வது போல கல்லால் ஆன ஒரு கை பாகம் கண்ணில் பட்டது. என்ன அது? ஏதோ கை போல? அட, ஆமா, ஏதோ சில போல. தோண்டுபவன் வேகமாகிறான். மண் பிண்டங்களை கட்டி கட்டியாக அள்ளி அந்த சிலை பாகத்தை முழுவதுமாக நீக்க பிரயத்தனப்பட்டான். அவன் முயற்சிக்கு பலன் கிட்டியது. சிலையின் ஒவ்வொரு பாகமும் இப்பொழுது அடைப்பு நீங்கி வெளியே தெரிய தொடங்கின. அவன் உற்சாகமாக கத்தினான். பிள்ளையவர்களே, இது ஏதோ தேவி சிலை போல இருக்கிறது. கத்திக்கொண்டே அந்த சிலையை அப்படியே நம்பி உசுப்பி தூக்க முனைந்தான். பார்த்து பார்த்து, மயானத்தில் தேவி சிலையா? பிள்ளை மோவாய் வருட வேல்மணி தேவரும் நெருங்கி வந்து அந்த கரிய சிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். மற்ற குழிவெட்டிகளும் கடப்பாறையை போட்டுவிட்டு சுற்றி சூழ்ந்து கொண்டு பார்த்தனர். வெகு தொலைவில் யுத்த முரசு ஒலிக்கும் சப்தம் வேறு தேய்ந்து காதில் விழுந்தது. என்ன இது, புதுசா இருக்குதே! ஆதிபரா சக்தியா இல்ல லட்சுமியா? இல்ல இல்ல, கால் பாகத்துல எருமத்தல செதுக்கப்பட்டிருக்கு. முகத்துல வாய் திறந்த நிலையில நாவு வெளியே நின்றிருக்குது. இது ஏதோ வனதேவதை சிலை. ஆமாம், மயான துர்கையாக கூட இருக்கலாம். வேத பண்டிதர்களை அழைத்து வந்து காட்டினால் தெரிந்து விடுகிறது. 9 பேருடன் பிள்ளையும் தேவரும் அந்த சிலையை பார்த்து நிற்க ஆளாளுக்கு தங்களுக்கு தெரிந்ததை கூறினர். சில நொடிகள் தடுமாறிய தேவர், சரி சரி, விவாதத்தை மூட்டை கட்டிவிட்டு குழிகளை தோண்டுங்கள். தொலைவில் யுத்த முரசு கொட்டும் சப்தம் கேட்க தொடங்கிவிட்டது. நாம் நம் பணியை முடித்துவிட்டு யுத்தத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை அந்த சிலை ஆராய்ச்சியிலிருந்து விளக்க பார்த்தார். அவர்களும் திரும்ப திரும்ப பார்த்தபடியே குழிகளுக்கு சென்றனர். திரும்பவும் மண் கவலங்கள் பெயர்ந்து வெளிவிழுந்து குவியலாக்கியது. அந்த சிலை பெயர்ந்து விழுந்து கிடக்கும் மண் குவியல் மேல் வானம் பார்க்க மல்லாந்து கிடந்தது. பிள்ளை நெருங்கி தேவரை ஒட்டி நின்றபடி பேச்செடுத்தார். தேவரே, இந்த சிலையை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எதுவும் தோன்றவில்லை.
பிள்ளை, ஊருக்குள் பாளையத்தாரும் படையும் என்ன கதியில் இருக்கிறதோ என்ற கவலையே எனக்கு பெரிதாக இருக்கிறது. கவலையே படாதீர்கள். பாளையத்தாரை அவரது மாமன் வீடான கடாலடிக்கு கொண்டு சென்று விட ஒரு இளைஞர் படை நேற்று தயாராகிவிட்டது. அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அவருக்கு சரி, நமது மண்ணின் மறவர்களுக்கு. நிச்சயம் நமது கூட்டத்தில் ஒவ்வொருவரும் அந்த பரங்கி கூட்டத்தில் தலைக்கு இருவர் என்று வீழ்த்தாமல் விழவே மாட்டார்கள். அந்த தோட்டா தாக்கியையும் பீரங்கி என்னும் உருளை குண்டு போடும் குழாயையும் நினைத்தால்தான் எனக்கே சற்று கலக்கமாக இருக்கிறது. பிள்ளை சொல்லி வாய்மூடவில்லை. வெகு தொலைவில் ஒரு பீரங்கி குண்டு வெடிக்கும் சப்தம் காதில் வந்து மோதியது. இப்போதுதான் சொன்னேன், வெழித்து விட்டது பாருங்கள். கடவுளே, சண்டாளர்களிடம் இருந்து எங்கள் பாளையத்தை காப்பாற்றையா? கழிவிறக்கப்பட்டு கைகூப்பினார் பிள்ளை. வேல்மணி தேவரும் உணர்ச்சி வசப்பட்டார். சீக்கிரம் சீக்கிரம் என்று குழி தோண்டுபவர்களை பார்க்க அவர்கள் அத்தனை பேர் முகத்திலும் பீதி. சீக்கிரம் சீக்கிரம், தேவர் பரபரத்தார். ஒவ்வொருவரும் இடுப்பளவு தோண்டியிருந்தனர். சரி, தோண்டியவரை போதும், இருவர் இருவராக சென்று பாடைகளை சுமந்து வாருங்கள் என்று தேவர் ஆணையிடும் போது அதிசயமாக மழை துளி ஒன்று பூமி மேல் விழுந்தது. அண்ணாந்து பார்க்கிறார் தேவர். கார்மேக கூட்டம் அவசர கதியில் மண்டிக் கொண்டிருந்தது. என்ன இது திடீரென்று மழை? ஆச்சரியமாக இருக்கிறதே. பிள்ளை அயாசிக்க மேகக்கூட்டம் புரண்டு படிக்கிறது. அதன் எதிரொலியாக இடி சப்தமும் மின்னல் சாட்டையும் வானில் சொடுக்கப்பட்டது. அதிசயம், பேரதிசயம். ஏன், வாழ்நாளில் இத்தனை வேகமாக ஒரு மழை வந்து நான் பார்த்ததே இல்லை எனும் போதே ஒரு அசுர மின்னல் ஆகாசத்திலிருந்து மயான தரை மேல் மல்லாந்தபடி கிடக்கும் அந்த தேவி சிலை நோக்கி தன் மின்னல் கரத்தை நீட்டியது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அந்த தேவி சிலை இப்பொழுது மண் கவலங்கள் மேல் இருந்து பற்றி எடுக்கப்பட்டு 9 குழிக்கும் நடுவில் சில அடி முன் உள்ள இடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. பிள்ளை, என்னையா இது அதிசயம்? மின்னலுக்கு இத்தனை சக்தியா? சிலையை ஒரு குழந்தையை தூக்குவது போல தூக்க உட்கார்த்தி வைத்து விட்டதே. என்னது, உட்கார்த்தி வைத்து விட்டதா? எங்கே? ஐயோ, எனக்கு கண்ணே தெரியவில்லையே. எங்கே எங்கே? குமரப்பிள்ளை பெரிதாய் கண்களை கசக்கிபடி பதறினார். கண் தெரியவில்லையா? என்னையா சொல்கிறீர்? அட, ஆமாயா, மின்னலை பார்த்ததன் எதிரொலியோ என்னவோ. கடவுளே, என் கண்களுக்கு என்ன ஆயிற்று? குமரப்பிள்ளை கேவி வெடித்து கதற தேவர் செட்டி மக்களை யதார்த்தமாக பார்க்கிறார். அவர்கள் அவர்களுக்கு தோண்டிய குழியில் சுருண்டு விழுந்து கிடக்கின்றனர். என்னவாயிற்று இவர்களுக்கு? மண்ணிறங்கிய மின்னல் அந்த சிலையை எடுத்து வைத்தபோது இவர்களை தாக்கிவிட்டதா? பார்த்து கொண்டிருந்த என்னை ஒன்றும் செய்யவில்லையே. குமரப்பிள்ளை தள்ளாடி தடுமாறி கைகளை முன்விட்டு துழாவியபடி நடந்து வந்தார். தேவரே, தேவரே, என்னாயிற்று? மின்னல் என் கண்களை கொண்டு போய்விட்டதா? அப்படித்தான் நினைக்கிறேன். இது என்ன விபரீதம்? குழி தோண்டிய நமது கஜானா ஊழியர்கள் 9 பேரும் கூட மின்னல் தாக்கி இறந்து கிடக்கின்றார்கள். என்னது, இறந்து விட்டார்களா? ஆம் பிள்ளை. சோகமாக தேவர் பதிலளிக்க மழை பூமியை தொடர்ந்து நனைத்தது. சடசடவென சப்தம், நாசியை கிறக்கும் மண்வாசம். பிள்ளையும் தேவரும் மழையில் நனையும் தருணம் தும் 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 என்று செவலுக்கு வெளியில் பீரங்கிகள் முழங்கும் சப்தமும் யுத்த கலேபரமும் காதில் மிக தேய்ந்து வந்து விழுந்தன. தேவரே, ஒரு பக்கம் யுத்தம், மறுபுறம் இயற்கையின் கொடிய தண்டனை. நாம் என்ன பாவம் செய்தோம்? குமரப்பிள்ளை புலம்பல். மழைச்சரம் நடுவே உஷ்ணமாய் தாக்கியது. புரியவில்லை, எல்லாம் மாயமாக இருக்கிறது. இருப்பினும் முன்வைத்த காலை நான் பின்வைக்க மாட்டேன். பிள்ளை, இப்பொழுது என்ன செய்யலாம், அதை சொல்லுங்கள். பொன்னை கொட்டி மூட வேண்டிய குழியில் பிணங்கள் வந்து விழுந்துவிட்டன. மிரட்டுவது போல ஒரு சிலை வேறு பூமிக்குள் இருந்து வெளிப்பட்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? நமது முடிவில் ஏதோ தவறு இருக்கிறது. நமது கஜானா செல்வங்களை இனியும் இங்கே புதைக்க வேண்டாம், வேறு இடம் பார்ப்போம். பொழியும் மழை நீரை வழித்து போட்டபடி பேசினார் குமரப்பிள்ளை. அதில் கண்ணீரின் சேர்க்கையும் இருந்தது. வேறு இடம் பார்ப்பதா? எங்கே, எப்படி? புரியவில்லையே. செந்தூர் வேளா, என்னையா இது சோதனை? கால் காசினை எங்களுக்கென எடுத்துக்கொள்ளாமல் நாட்டுப்பற்றோடு நாங்கள் செய்யும் செயலுக்கு இப்படியா தடைகள் வரும்? குமரப்பிள்ளை, மழை பெய் போல பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது. பொற்காசுள்ள பாடைகள் நனைந்து கொண்டிருக்கின்றன. பேசாமல் இந்த குழியிலேயே போட்டு மூடுவதுதான் உசிதம். என்ன சொல்கிறீர்? வேல்மணி தேவர் தெப்பலாய் நனைந்து கொண்டே குமரப்பிள்ளையிடம் சம்மதம் கேட்கும் போது மயானத்தான் மாசானம் அலறி புடைத்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தான். ஆபத்து, ஆபத்து என்று கத்திக்கொண்டே தொடரும்.